சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், 2.5 வயசு 3 வயசாக இருந்தது எல்லாம் போகிறோம், மாமா அத்தை, மாமா அப்படியாக்கும், அத்தை அப்படியாக்கும், அவங்க அப்படியாக்கும், இவங்க அப்படியா, ஃப்ரெண்டு அப்படியாக்கும், ஏரியா அப்படியாக்கும் அப்படின்னு எல்லாம் ஏற்றப்படுறது. சுட்டறிஞ்சு நீங்கள் கேட்காட்டி கூட அது ஏறிண்டே இருக்குங்க. அது பேர் தான் மரம். ஏன் ஏறுறதுன்னா நீங்கள் அதெல்லாம் கேட்க வைக்கப்படணும், அதனால் நீங்கள் கஷ்டப்படணும், அனுபவிக்கப்படணும், இரட்டைகளில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மூலத்தை ஆராயவே இல்லை, அதுக்கு வேண்டிய ஒரு குருவும் இல்லை, பிரபஞ்சமும் மண்ணப்பட்டு மூடி விடுத்து. ஒரு காரணம் இல்லை, லட்சம் காரணம். ஏன்னா சமஷ்டி மாயான்னு சொல்லப்படுற இதுவும் என்னமோ பெருசாக இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த உணர்ச்சி பிரபஞ்சம், ஆனால் உணர்ச்சிகள் எல்லாம் ஜட இயக்கங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட உணர்ச்சியும் கிடையாது, எழுச்சியும் கிடையாது, நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவ்வளோ கதாபாத்திரங்கள் வந்து ஒரு நான்குள்ளே வந்து ஐக்கியமாக போகிறது. எல்லாம் வெளியிலேருந்து ரிமோட் மாதிரி, டிவி ரிமோட் மாதிரி வச்சுட்டு உங்கள் உணர்ச்சி அப்படி தூண்டி விட போகிறா. பையன் ஒரு கேள்வி கேட்பான், தாத்தா ஒரு கேள்வி கேட்பார், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேள்வி கேட்பார், பாஸ் ஒரு கேள்வி கேட்பார், லெஃப்ட்டு ரைட்டு மிடில் எல்லா சைட்லேயும் அடி ஓத்த. எதுக்கு? அந்த நானுக்கு, மனத்துக்கு. அதுவும் என்னன்னு தெரியாமல், ஆனால் அதை விட்டு விலகிறது இல்லை. அது என்ன தெரிஞ்சதே இதுன்றதுனால இதுலேயே இது பண்ணிட்டு இருக்கு. அதுக்கும் வந்து ஒரு அனுகிரகம் இல்லை. இங்கே வந்து உட்கார்றதுக்கு இதெல்லாம் ஆழ்ந்த உண்மைகளை கேட்கறதே பெரிய அனுகிரகம். ஃபஸ்ட்டு காதலை விழுறது அனுகிரகம். ஏன்னா அது வேண்டிய வேலைகளை பண்ணும். பொய்யன்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி திருப்பி அதை போய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஒரு ரூமில் ஒரு ஓரத்தில் ஒரு கயர் ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கு, அதை கட்டவே முடியல, அது பாம்பு மாதிரி தான், இப்போ திடீர்னு புதுசாக பரவாயில்லாம் பயமுறுத்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது உங்களை பயமுறுத்துமா? அந்த மாதிரி இப்போ விஷயம் தெரிஞ்சவாளா நம்ம ஆயின்ட்டுருக்கோம். என்ன விஷயம்? நானுக்குள்ள நானே இல்லை, நானுன்னு யாரும் இல்லை. இதை எந்த ஆசிரமத்து சாமிஜியும் சொல்லி கொடுத்தாருன்னா அவர் இன்னும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இல்லைன்றீங்க, எங்களுக்குள்ளேயே நான் இல்லைன்னா நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது பயப்படுத்துறாரு அவர். புரியுதா? அதனால் இந்த உண்மையை மொத்தம் சொல்லவே மாட்டாங்க. உங்களை யாராவோ அந்த கதாபாத்திரத்தை இன்னும் முடுக்கி முடுக்கி விடுவாங்க. புரியுதா? நீங்கள் அங்கே ஜெயிக்கலாமே, நீங்கள் பொண்டாட்டி இப்படி ஹேண்டில் பண்ணலாமே, ஆம்டையான இப்படி ஹேண்டில் பண்ணலாமே, அப்படி போய் சொல்லிட்டு வரலாமே, இப்படி இப்படி சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஸ்பிளிட் ஆக்கி. ஏன்னா அவங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் பலமாக வேணும். நான் இருந்தால் தான் இவருக்கு வரவு. இவரோட பிசினஸே உங்களுக்கு நானை பலப்படுத்துறது தான். அகந்தைய பலப்படுத்தி உங்களை கிறுக்காட்டா ஆக்கி முதலுக்கே மோசமாயிடுது. அவர்கிட்ட போயிட்டு வந்த பிறகுன்னு சொல்லவும் முடியாது உங்களால. என்னவோ கொடுத்தேன் கொடுத்தேன்றார், என்ன கொடுத்தாருனே தெரியல. அக்னியிலேருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. உள்ளுக்குள்ள எலும்பு சதை எண்ணத்துக்குள்ள உணர்ச்சிக்குள்ள எதுக்குள்ளேயும் உங்களுடைய நான் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட மாட்டான் தைரியமா. அவன் பார்த்துருந்தா சொல்லுவான், சொல்லவே மாட்டான். அவன் சொன்னா ஃபஸ்ட் அடுத்த நாள் காலியாயிடும் ஆசிரமம். அதுக்கு பதிலாக இன்னும் என்னென்னமோலாம் பிக்னிக் ஸ்பாட்டா ஆக்கின்னு இருப்பான். உங்களையும் அதுக்கு சேர்த்து வேலை பண்ண வைப்பான். உங்களை இன்னும் நிறைய கர்த்தா வாங்கிடுவான். தானை பத்தி பேசுறது பேர் தான் ஆன்மீகம். அவர் என்னத்தை பத்தி பேசுறான்னு தெரியல. ஆன்மீகம்னா ஆன்மான்னா வந்து தான், ஆத்மன்னா தான். சமஸ்கிருதத்துல ஆத்மீகம் சொல்ல மாட்டா, ஆன்மீகம் சொல்லுவாங்க. ஆத்மன்றது ஆன்மன் ஆயிடும், ஆன்மீகம் சொல். ஆத்மானா தான், அகம்னா நான். அகம்குள்ள அகமே இல்லை, நான்குள்ள நான் இல்லை, பிரபஞ்சம் பூரா சுய அறிவு இல்லை. அப்படின்னா நீ ஏன் உள்ள பேசணும்? இதுக்கு தியானம் தேவையா? ஆனா ஏதோ குடும்பத்துல பிறந்துட்ட, இந்த உண்மை அறிவிக்காத வரைக்கும் தான் நீ அறியாமை காட்பட்டவன். இந்த உரிய இந்த உண்மை உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு என்ன? நீங்க அதே அப்பாலேருந்து அப்பா இல்லாமல் போயிட போறீர்கள். பிள்ளையா இருக்கிறதுலேருந்து பிள்ளையா இல்லாமல் போய்விட போவதில்லை. சமூக பிரஜையா இருக்கிறதுலேருந்து அதுலேருந்து இல்லாமல் போகுது. அதெல்லாம் மேலுக்கு வந்திருக்கு. பண்ணிட்டு போ, எல்லாத்தையும் பண்ணு, இதுலேயும் எவனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. இன்னும் பண்ண பண்ண இன்னும் உறுதி தானே உங்களுக்கு.
அப்புறம் அனாவசியமா எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல. இப்போ நம்மளோட ஒரு உணர்ச்சியை வந்து நம்ம என்ன பண்றோம், அதுல இன்பம் இருக்கு, அந்த பணத்துல இன்பம் இருக்கு, இந்த ஆசிரமத்தில் அவர் ஏதோ ஒரு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறாராம், அதில் ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் உட்காடுறீங்க. அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு, இல்லாட்டி இவர் ஏதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, எல்லாம் ஸ்ரத்தையாக எழுதிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் ஞாபகத்தில் நானை பலப்படுத்துகிறீங்க, உணர்ச்சி மயமாக அதை வாங்கிக்கிறீங்க. ஓ, உள்ள கண்ணை மூடி பாருங்கள், நெத்தி போட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பார்க்கு தெரியணும் பாருங்கள் அப்படின்னு வாரு. அது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் சொன்ன பாரு ஸ்பார்க். அது வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் பார்க்கலாம்னு நிச்சு நிச்சு என்ன நோ பண்ணி பார்ப்பீங்க, ஒரு ஒளியும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமன் சென்ஸு, எதுக்கு உள்ள வெளியில் இவ்வளோ ஒளி இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, சூரியன் அப்படி பார்த்தாலே சாயந்தர சூரியனை பார்த்தா நல்லா பார்க்கலாம், விட்டமின் டியாவது கிடைக்கும். உங்கள் உணர்ச்சியிலேயே ஏற்றிண்டு வரீங்கல்ல, சொல்லிக் கொடுக்கப்படுற தியானத்தெல்லாம் உணர்ச்சியில் ஏற்றிக்கிறீங்க. என்னென்னா நானை வந்து இல்லாத நானே உண்மையாக்குறீங்க, உண்மையாக்குறார், உலகமே உண்மையாக்குங்க நானே. உறவுகள் எல்லாரும் வந்து உங்களை ரோஷத்தை அப்படி தூண்டி விட்டு ரிமோட் ஆன் பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு வார்த்தை விட்டுக்குன்னு பேசினாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு வர மாதிரி நீங்கள் வெகுண்டு வேற எழுவீங்க. இங்கெல்லாம் தான் சூட்சமம், எல்லா சூட்சமும் இதில் வருது, வாழ்வியலினுடைய சூட்சம் அத்தனையும் வருது. ஏன் பதில் சொல்லணும், ஏன் அந்த கேள்வியை உள்ள வாங்கணும், ஏன் ரோஷப்படணும், ஏன் தான் தூக்கத்தில் வாழணும் கிடையாது, ஆனால் இருக்கும். உங்களுக்குள்ள நானை வளர்க்கணும், அப்போதான் வந்து கைலாய மலைக்கு போகிறதுக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க. மொத்த செலவே அவருக்கு 2 லட்சம்தான் ஆகும், மீதி 3 லட்சம் பூரா 100 பேருக்கு அது ஓடு வாங்கிப்பார், 3 கோடியை வாங்கிட்டு போவார் போல் இருக்கு. இது ஒரு கணக்கு. உங்கள் நான் பல பண்ணணும், நீங்கள் போயிட்டு வந்தோம் அப்படிங்கோ மருந்துக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த வருஷத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த புள் பிரபஞ்சத்திலேயே இல்லைன்னா உங்ககிட்ட பிரபஞ்சத்துக்குள்ள தானாங்க நான் இருக்கோம், அவரும் இருக்காரு. அடிப்படை உண்மை என்ன, நான உண்மையை தேடுறது தானே இது, அதுதானே ஆன்மீகம், ஆன்மாவை பற்றி இதுதானே, அதை நேரடியாக பேசணும், பேசுகிறவங்களும் இல்லை. அதனால தான் எல்லா வித காரணங்கள்னாலையுமே இங்கே மண் போட்டு மூடிட்டாங்க எல்லாத்தையும். யார் சொல்லியிருக்கார், ராமலிங்க வள்ளலார் கடைசி 10 நாள் உள்ளே போய் அந்த அறைக்குள்ளே உட்காந்து ஜோதியாக போகிறார். அதுக்கு முன்னாடி கடைசியில் பேர் உபதேசம், மகாமந்திர உபதேசம்னு ஒன்று பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள், பெரியவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லியிருக்கதெல்லாம் ஒன்றும் தெரிந்தவர்களே அல்ல, ஒரே மந்திரம் தந்திரம் அது இது என்னென்னமோ வேதம் ஆகமோ எல்லாம் சொல்லி கொடுத்தா அதுவெல்லாம் இல்லை, உள்ளுக்குள்ளே விசாரம் பண்ணுங்கோ, காலத்தை வீணடைக்காதீங்கோ, ஒவ்வொரு எண்ணத்தையும் கூட எண்ணுபவனை யாருன்னு பார்த்து தீர்த்து முடியுங்கோ இப்படின்னு யாரு ராமலிங்க வள்ளலார் சொல்லியிருக்கார். 1873 கடைசி 10 நாள் உள்ள அந்த வளாகத்தில் போய் உட்காந்துட்டு அவர் ஜோதியாக போகிறதுக்கு முன்னாடி அது அந்த புஸ்தகத்தை கூட படித்தோம் ஒரு கிளாஸில், சரிங்களா. படுத்ததுக்கு பிள்ளமா இதில் இருந்து நம்ம என்ன தெரிய வருது, என்ன மனம்ன்றது ஒன்று, உலகம் பூரா பிரபஞ்சமே ஒரு ஆட்டமே மனத்திலேருந்து வந்திருந்தாலும் அவைகளுக்கு சுயறிவு இல்லாததுனால இவனுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு மனம்னு ஒன்று வந்திருக்குன்னா, இவன் தான் எலிஜிபிள் பர்சன், ஏன்னா இஸ் மேட் இன் த ரிப்ளிகா ஆஃப் காட், இவனே கடவுள், ஒரு ஒரு இம்மி அளவு குறையாத கடவுள் இவன். அதனால தான் இவன் மொத்தம் இவன் தூக்கத்தில் மொத்தம் சூப்பராக இருக்கான், உச்சகட்ட ஆன்மீகம் ஆழ்ந்த உறக்கங்க. அதே மனிதனுக்கு கம்ப்ளீட் பிரபஞ்சம் விலங்க விட கேவலமா போறதே அவன் மனம் ஒதுக்கிறதுனாலங்க. அவைகளுக்காவது சுயறிவு இல்லாமல், அதாவது எப்பவுமே இருட்டு அதுக்கு, புரியுதா, ஒரு மாட்டுக்கு என்ன எப்பவுமே இருட்டு, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இலை தழை சாப்பிட்றது, தான் கண்ணுக்குட்டி நின்ற இடத்துலயே அப்படியே மலைஜலம் கழிக்கிறது, அப்படி போறது கூட்டது, அவ்வளவுதான். மொத்த கால்நடை பிராணிகள்னே பேரு, அப்படியே நடந்து நடந்து தெரிஞ்சு தெரிஞ்சு. இதுதானே நம்மளுடைய உடன் பிறந்த அடுத்த ஜீவர்கள், அதுலேருந்து எவ்வளோ உண்மை இருக்குது, நம்ம என்ன இங்கே வசதி ஆகிட்டோம், அதே உணர்ச்சிகள் தான். ஆனால் அந்த உணர்ச்சிகளை வந்து பேசுகிறோம் நடுவில், ஒரு மனம்னு ஒன்று அகந்தையாக உடல் அளவாக மாறி நானாக்கும் என்னோட படிப்பாக்கும் என்னோட சம்பாத்தியமாக்கும் நீ என்ன கிழிச்ச இங்கே, நான் தான் உனக்கு போடுறேனாக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு சண்டை இங்கே எல்லாம் என்ன மனம்,
தேசத்துக்கே மனம் இருக்கு, கிராமத்துக்கு மனம் இருக்கு, குடும்பத்துக்கு மனம் இருக்கு, தனி இண்டிவிஜுவலுக்கு மனம் இருக்கு. ஒன்று ஒன்று எந்த அளவுக்கு குடும்பத்தோட கம்பேட்டபிள் ஆகணும், இல்லாட்டி குடும்பத்தை விட்டு பிரியணும், தேசத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும், இல்லாட்டி தேசத்தையே பிரிக்கணும். ஏன்னா தன்னோட அகந்தை தான் ஒன்று ஒவ்வொரு இடத்துலேருந்தும் குதியாட்டம் போடுறது. புரியுதா? இந்த பிரபஞ்சம் அங்கே வந்து தன்னை பிரிச்சுக்குது. தேச தேசமா அங்கே வாழற இவன் தானேங்க, அங்கே இருக்கிற கால்நடைகளை வந்து பிரிக்குது. இல்லாட்டி நீ உன் தேசத்துக்கு மரியாதை போ, இது பார்டர், இந்த இடத்துல நீ காலை வைக்கக்கூடாது, எந்த மாடாவது சண்டை போடுறதா, இங்கே வந்து மேயாத, எங்கள் எங்கள் தேசத்தில் இந்தியா தேசத்து புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடாத அப்படின்னு எதா சொல்லுதா? ஸோ பிரச்சனை எங்கே? எழுந்துக்கிற மனத்தினால தான். மனம் தான் அகந்தை, உணர்ச்சி கூட கிடையாது. அதனால தான் இது உணர்ச்சி பிரபஞ்சம் தான். மனுஷனையும் சேர்த்து இவன் ஆறாவது அறிவு கொண்ட, ஆறாவது அறிவு என்ன, அவன் ஆறாவது அறிவே அவனுக்கு வினை, அட் த சேம் டைம் அவனுக்கு மோட்சம். அவனுக்கு கம்ப்ளீட் உண்மையை தெரிவித்து அவன் மத்தனும் ஒரு ஒரு ஆர்வத்தையும் உண்மையான சிரத்தையும் காமிச்சு ஒரு நல்ல குருவை சரணடைஞ்சு இதாண்டா வாழ்க்கை, வாழ்ந்தா இப்படி வாழ்வேண்டா அப்படின்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த கதியின்றி, அதாவது மோட்ச கதியின்றி மேற்கருமன் பாறைன்றார் அவர். வேற ஒரு வேலையை நான் இங்கே கேட்ட மாட்டேன், இது ஒன்று தான் எனக்கு. அதுக்கு எங்கேயும் போக வேண்டாம்னு தெரியும் நம்மளுக்கு. புரியுதா? வீட்டை விட்டு திறக்க வேண்டாம், உறவை விட்டு திறக்க வேண்டாம். அவங்க அவங்க தாங்க மாறணும். குடும்பத்துலலாம் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க மாறுவாங்க. ஏன்னா நீங்கள் போய் சண்டை போட போகிறது இல்லை. இவ்வளோ தான் சயின்ஸே, மொத்த சயின்ஸே இது. நீ என்ன வேணா திட்டு, நீ என்ன வேணா இது பண்ணு. எதுக்கும் ரியாக்ஷன் பண்ணுறது கூட ஒருத்தன் இருக்க மாட்டான். நல்லது கெட்டணும்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். புரியுதா? படுத்துக்கு படுவோமா? மூணாவது ஸ்லைட். தனி மனிதனின் மனம், எண்ணங்கள் ஏன், எங்கிருந்து உண்டாகிறது? புரியுதுங்களா? ஏன் உண்டாகிறது ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்கேருந்து உண்டாகுது? பார்த்தீங்கன்னா இதே தான், இது வரைக்கும் அதே தான் கொடுத்துருக்கேன், அதே படம் தான் கொடுத்துருக்கேன். அணு மூலக்கூறு, இவன் வந்து தனி மனிதனாக ஆயிட்டான், உடம்ப வச்சுன்னு இருக்கான், அவனை தான் தனி மனிதன் நம்ம சொல்கிறோம். அவனுக்குள்ள மனம்ன்றது ஒன்று விசித்திரமாக ஒன்று வந்திருக்கு. அது வந்து பேசுவோம், உள்ளேயும் நினைக்கும், வெளியிலையும் நினைக்கும். உள்ளுக்குள்ளே உணர்ச்சி மயமாக இருக்கிறத இந்த அளவுக்கு மொத்தம் எண்ணங்களாக மாற்றிக்கும். அந்த எண்ணங்கள்லேருந்து கூட ஒரு 5% தான் வெளியில் பேசும். இப்படிலாம் உள்ளுக்குள்ளே நிறைய மேனவரிங் இருக்குது. புரியுதா? நம்ம பார்ப்போம், சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்மளே பார்த்துருப்போம்ல, இந்த மாமா பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது, ஆனால் இவ்வளோ ஹைட்டாக இருக்கார், ஒரு அடி அடிச்சார்னா நம்ம தாங்க மாட்டோம், பேசாமல் அடங்கி போன மாதிரி சாது மாதிரி கண்ணை கீழே இறக்கி போன்ருக்கோம். இருக்கு இல்லையா? பண்ணியிருப்போமா இல்லையா? எல்லாரும் பார்த்தும் பிரம்மாண்டமாக இருப்பாங்களா இல்லையா? அது வேற அவர் டட டடன்னு புல்லட்டில் வந்து அது நிற்கும் போது இவர் இன்னமும் பாருங்க ராட்சசம் மாதிரி வந்து நிற்பார், நம்ம இன்னும் எறும்பு மாதிரி ஆகிடுவோம், காம்ப்ளெக்ஸிக்கல் ஆகிடும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் உள்ளே வந்து பேசுகிற பாஷையாக கன்வெர்ட் ஆகுது, உடம்பு லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா? சின்ன வயசுலேருந்து இப்படியே கன்வெர்ட் ஆகி ஆகி வந்துருக்கு. இது இந்த அனுபவங்களுக்கு தான் இது மனமாக இந்த பிறவி எடுக்கிறது. ஆனால் இந்த பிறவி இதுக்கு கிடையாது, இதுலேருந்து ஞானம் அடைகிறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அடிப்படையாக வச்சுக்கிட்டு, ஆஹா நீ இத்தனை நாள் வரைக்கும் நீ பேசி பேசியே என்னை கொண்டு குவிச்சியா, இனிமேல் நீ ஆச்சு நான் ஆச்சு, நீ என்ன வேணா பேசு, உலகமாக இருந்து பேசி எனக்குள்ளேயே கூட பேசு, நான் சட்டை பண்ண மாட்டேன், எத்தையும் நான் சட்டை பண்ண மாட்டேன். பொறுமா, இதுதான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லைடெல்லாம். பார்த்தீங்கன்னா தனி மனிதனின் மனம், எண்ணங்கள் ஏன், எங்கிருந்து உண்டாகிறது? என்ன போட்டிருக்கேன், பேரிருப்பு. இது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வே, தன் சந்நிதியில் தன் பிரதிபலிப்பாக உணர்ச்சி மைய பிரபஞ்சமாகவும், அந்த பிரபஞ்சத்தை மனிதனின் சுட்டறியும் மனம் எண்ணங்களாகவும் தோற்றுவிக்கின்றது. எல்லாம் அதுவே, இடமும் பிரபஞ்சமே அதனோட இடம். உலக மகா சக்கரவர்த்திங்க அது. பேச்ச நம்ம பேசுறது ஏதாவது நினைக்கிறது கூட இங்க ஒண்ணுமே பண்ண விடாம பண்ணிவிடும். பகவான் ரமண மகர்ஷி பாடி பாடி அழுத்து போயிருக்கார்.
ஐம்புல கள்வர் அகத்தினில் நுழையும் போது அகத்தில் நீ இளையோ அருணாச்சலா, ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலான்னு எல்லா பழியும் கூட அவருடைய சண்டை போடுறார். இதோட பரம்பொருளுடைய ஏன்னா நம்ம மனம்தான் அது. அந்த சூக்கவங்கெல்லாம் கண்டுபிடிக்கும் போது அடாடா நீ என்னை ஏமாந்தவனாக வச்சதும் நீ தான், ஏமாத்தினதும் நீ தான், எனக்கு எதிர்க்க நண்பனாக தோன்றதும் நீ தான், எதிரியாக தோன்றதும் நீ தான், குருவாக தோன்றதும் நீ தான், இந்த நாட்டமே இல்லாமல் பண்ணுறதும் நீ தான், சகலமும் நீ தான், சகலமும் நீ தான், நான் இங்கேருந்து எங்கேருந்து தப்பிக்கிறது, அதனால் உனக்கு சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுதல் புத்தி தனி அகந்த எல்லாத்தையும் நம்ம விடுறதுக்கு உண்டான பாதை இது. ஏன்னா இது ஆழ்ந்த வர்க்கத்தில் சர்வசாதாரணமாக இப்படி இருக்கும். நம்ம அங்கே ஒன்றுமே பண்ணலை சாதகமே, ஆனால் உச்சக்கட்ட ஆன்மீகம் அங்கே தானாக நடந்துட்டுருக்கு. புரியுதா? பேரிருப்பு பேரறிவு பேருணர்வே அதனுடைய சந்நிதியிலேயே அதனுடைய பிரதிபலிப்பாகவே உணர்ச்சிமய பிரபஞ்சமாகவும் தோன்றியுள்ள பிரபஞ்சமாகவும் அந்த பிரபஞ்சத்தை மனிதனின் சுட்டறியும் மனம் எண்ணங்களாகவும் கூட தோற்றுவிக்கின்றது. தன்னை குறுக்கி தான் என்ற பெரிய வசுவை குறுக்கி தனுவாக்கி தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை ஜகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம்தான் ஜகமாயை. பொறுமா, ஒரு உணர்வு தான் இருக்கு. நம்ம ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒரே ஒரு உணர்வு தான். அதில் தனித்து ஆன்மீகமும் கிடையாது, நாத்திகமும் கிடையாது, எந்த உயிரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுவே இது. ஆனால் இது அதுவல்ல. அங்கே தான் நம்ம கிளியராக இருக்கணும். அதுவே இவன் பெயரும், அதுவே இவன் உடலும், அதுவே இவன் உடல் உணர்ச்சிகளும், அதுவே இவன் மன உணர்ச்சிகளும், அதுவே இவனுடைய புத்தியினுடைய தீர்மானங்களும் முடிவுகளும். ஆனால் இவைகள் எதுவும் அதுவல்ல, அது வேற. ஆனால் அதுதான். ஏன்னா உன் மேலே அப்படி கருணை வச்சிருக்கு. நீ வந்து நீ அதை பார்க்கணும், இதை சாப்பிட்ணும், அப்படி இருக்கணும், இப்படி நிற்கணும், நீ ஒரு எண்ணம் அப்படி வச்சேன்னா கிராண்டட் கிராண்டட் டேக் ஒன் லைஃப் டேக் ஒன் லைஃப் டேக் ஒன் லைஃப். ஒரு செல்லுக்கு கூட உயிர் அப்படி தான் வருது. ஒரு செல் அமைப்பாக கூட உயிர் அப்படி தான் வருது. அது எதையாவது அப்படி நினைக்கும் போதே உடனே உயிர் உடம்பு வந்துடுது அதுக்கு. அந்த ஒரு செல் அமைப்பாவை பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த சைடில் வேணால் கை வச்சுக்கலாம், எந்த தோலில் எந்த பகுதியை வேணால் கண்ணாக மாற்றிக்கலாம், தோல்ல எந்த பகுதியை வேணா வாயாவும் மாத்திக்கலாம். ஆம்னி பஸ்ஸஸ் சொல்லுவாங்கல்ல, எந்த எந்த ஊருக்கு வேணா போவோம், டப்புன்னு மாத்திட்டு ஆம்னி பஸ்ன்னு போட்டுருவான். எங்க திருவிழா நடக்குதோ அந்த ஊருக்கு உடனே அந்த பஸ்ஸை திருப்பிடுவோம். அது மாதிரி இது ஆம்னி போட்டன் மாதிரி இது செல்லு. எந்த இடத்துல வேணா வாய் வச்சுக்கலாம், எந்த இடத்துல வேணா கண்ணை போட்டுக்கலாம், எந்த இடத்துல வேணா காதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த அதனுடைய அம்சம் எல்லாம் பூரணமா இவங்கிட்ட இருக்கு. மனிதனின் சுட்டறியும் மனம் ஆக்சுவலா இறைவன் அவன் மனத்து மூலமாக தான் எண்ணுகின்றான். இறைவன் என் மூலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான், நினைத்து கொண்டிருக்கின்றான். உணர்றதுக்கு தான் நம்ம இதை பண்றோம். டீடெயிலா பார்க்கறோம், சயின்ஸோடையும் பார்க்கறோம். சயின்ஸ் காமிக்கல, ஏன்னா சயின்ஸ் அருந்து தொங்குறது, தனித்தனியா தொங்குறது, ஒன்னு ஒன்று ஒன்று தனித்தனியா தொங்குறது. மனிதனுடைய மனமும் புறத்தில் உள்ள ஸ்தூல பௌதீக பிரபஞ்சமும் இரண்டும் ஒன்றே. அதான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து என்னுடையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் தூக்கத்தில் இருந்தேன் இல்லையா, அப்போ என்னவா இருந்தேன், பேரறிப்பு பேரறிவு பேருணர்வு. அதுலேருந்து எது எழுந்துட்டது, மனம் எழுந்துடுது. அந்த மனத்துக்குள்ளே யார் இருக்கார், மனத்துக்குள்ளே தான் அந்த மைத்திரியாக இருக்கார். அத்தி சூக்ஷமத்திலேருந்து பொய் சூக்ஷமமான மனம் வருது, அகந்த வருது. அதிசூக்ஷமம் எது, அதிசூக்ஷமம் என்ன, டைனியஸ்ட். அது கீழே ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய விஞ்ஞானம் எது வரைக்கும் போகும், ஆட்டம்மு இப்போ சப் ஆட்டாமிக் பார்ட்டிகள் வரைக்கும் போயிருக்கு, அவ்வளோதான் போயிட்டுருக்கு. அதுக்கு கீழே பிளாக் மேட்டர் பிளாக் எனர்ஜிலாம் வரைய பேச்சு தான் எல்லாம், பேச்சு 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 ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. அங்கே போகவும் முடியாதுன்னு வேறு கண்டுபிடிச்சாச்சு. அது இல்லவே இல்லைன்னு, அதாவது இவன் நம்மளுக்கு இல்லை, அவ்வளோதான். நீ சுற்றுறதுன்னா உனக்கு தெரிகிற இதுக்கு தான் நீ போக முடியும், தெரியாத இடத்துக்கு நீங்கள் எப்படி போக முடியும், இல்லாத இடத்துக்கு எப்படி போக முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ இந்த இவன் நேற்று ஆள் உறக்கத்தில் பேரறிப்பு பேரறிவு பேருணர்வு, அப்புறம் காத்தால எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் உணர்ச்சிகள் ஏதோ வருது, உணர்ச்சிகள் வருது, உணர்ச்சிகளோடு வந்து அகந்த வந்து பேரை கோக்க பார்க்குது. இதா அந்த பேரை கோக்கிற இடத்துல அது உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு.
ஜடமான உலகம், சுய அறிவில்லாத உலகம், சுய இருப்பில்லாத உலகம், சுய உணர்வில்லாத உலகம், ஏற்றப்பட்ட உலகம், அதுக்கு நான் இப்படி இருக்கேன்னே தெரியாது. அதை வந்து இந்த மனமோ அகந்தையோ இவன் உணர்ச்சி கொண்டு தான் தூங்கிட்டு இருக்கான். இவனுக்குள்ள ரத்த ஓட்டம் ஓடின்னு இருக்கு, சுவாசம் இருந்துட்டுருக்கு, அப்படியே தூங்க. அது எக்ஸாக்டாக வந்து அந்த உணர்ச்சி வந்து உணர்ச்சி மாத்திரம் முழிச்சுக்கும். உணர்ச்சி மாத்திரம் உணர்ச்சி வரைக்கும் நம்ம எழுந்துட்டு மனம்ன்றத கம்ப்ளீட்டாக இது தான் என்னது தான் இது மூலமாக தான் அகந்த நுழையிறதுலாம் நம்ம தெரிஞ்சு நிட்டோம்னா அங்கே கட் பண்ணி நிற்போம், அது ஞானமாக போயிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த உணர்ச்சியை உடனே என்ன பண்ணும், ஒரு பெயரை கொடுத்து நேத்திக்கு அவங்க நல்லா பேசினாங்கல்ல, இன்றைக்கி வர சொன்னாங்கல்ல, சரி போய் பார்ப்போமா அப்படின்ட்டு ஒரு அங்கீகாரத்தை அந்த பேச்சுக்கள் மூலமாக அந்த உணர்ச்சியை சத்தியமாக்கி அகந்தையாக மாற்றும் பிளான் போட்டுரும். அங்கே தான் அகந்தை. அதை தான் பகவான் ரொம்ப அழகாக பாடியிருக்கு. உரு பற்றி உண்டாகும், உரு பற்றி நிற்கும். எப்போ ஆழ்ந்தவர்கள்லேருந்து எழுந்துக்கும் போது ஒவ்வொரு பட்சணமும் கூட உருவம் ஆல்ரெடி இருக்கு. உருவம்ன்றது என்ன, உணர்ச்சி. பிரபஞ்சமே உணர்ச்சி மயம். இறப்பு கூட உணர்ச்சிங்க, தூக்கம் கூட உணர்ச்சி தானே. நல்லா தூங்கினேன்னு எழுந்து சொல்கிறோம்ல, நல்லா செத்து போனேன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம அவைலபிளாக இல்லை. அடுத்த ஜென்மத்தில் எழுந்துட்டு ஒன்றியே ஆப்பா சூப்பராக இருந்ததுப்பா லாஸ்ட் டெத்து இல்லை, அதுதான் தெரியல. அண்ணா நேற்றுக்கு தூங்கி நம்பாரு சூப்பர் தூக்கம் அப்படின்றோம். எல்லாத்துக்கும் குவாலிட்டியெலாம் அதில் எல்லாம் நுணுக்கமாக பண்ணுறோம்ல. ஸோ அறிவு சம்பந்தமான விஷயம் தானே நாம்ன்றது ஒரு சுரூபமாக இருக்க முடியும். நுணுக்கத்துலேயும் நுணுக்கமாக பண்ண அப்படின்னா எண்ணமே பெரிய வஸ்து அது, புரியுதா? எண்ணம் அங்கே போக முடியாது. உணர்ச்சி உணர்ச்சியாக இருக்கணும், எண்ணம் அது மேலே ஏறக்கூடாது. எண்ணம் வந்து இந்த அளவு பெயர் கொண்டவனா என்னுடைய நினைப்பை அது மாறக்கூடாது. அங்கதான் வந்து எல்லா சாதகமும் வந்து நிற்கிறது. இதை சொல்லுவார் கிடையாதுப்பா. புஸ்தகம் 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 கோடானு கோடி புஸ்தகம் இருக்கு, சுத்தி விடுவாங்க உங்களை, இழுத்து வெளில தள்ளி விடுவாங்க. படிச்சு முடிச்ச உடனே நீங்க உடம்பை முறுக்கிட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இல்லாட்டி ஏதாவது பொருளையாவது வாங்கி போட்டுப்பீங்க மேல. அப்படித்தான் ஆகும். எதையுமே பண்ண வேண்டாம், பண்ணுபவனே இல்லைன்றதான் அடிப்படை இங்க ஆரம்பமே. அட செய்பவனே இல்லைப்பா, அது மாட்டுக்கு பிரபஞ்ச உணர்ச்சியாக அது இருந்துட்டு இருக்குப்பா, அதில் அப்படியே விடுப்பா. நீ சேராதப்பா, உன் பேரை வச்சுட்டு ஏவனோ கழட்டுறவனா செய்கிறவனா அங்கே போய் சேர, இதுதான் அங்கே நடக்கிறது. அதுதான் மனம். ஆறாவது, மனிதனுடைய மனமும் புறத்தில் உள்ள ஸ்தூல பௌதிக பிரபஞ்சமும் ஒன்றே. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளே இருந்த உணர்ச்சிகளை நம்ம மெமரி ஆக்கி வச்சிட்டோம். என்னுடைய அன்றைய சந்தோஷ அனுபவம், இப்போ அந்த சந்தோஷ அனுபவமும் அந்த உணர்ச்சி மயத்தில் தான் பதிஞ்சுது. இது பேரிருப்பு பேரறிவு பேர உணர்வு தான் பதிஞ்சுது. ஆனால் இது தனிமையாக பதிஞ்சு கிடக்கு. தனி உங்களுடைய ஃபைல், உங்களுடைய கடன் போருமா, சந்தோஷமும் கடன் துக்கமும் கடன், இதுக்கெல்லாம் உடம்பு வேணும். நீங்கள் பதிச்சுட்டீங்களே, ஏன் பதிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதே இதுதான் பதிக்கிறது தான். ஏன்னா அது தானாக வேற பதியுது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீயாக இருந்தால் ஃபினாயில் கூட வாங்கி குடிப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி உணர்ச்சி அப்படி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. அவன் அவன் போகலாம், அவன் படத்துக்கு போகலாம், படத்துக்கு போ, அங்கே இருக்கிற ரப்பிஷ் எல்லாம் தூக்கி போட்டுக்குது, அங்கே வேல்யூஸ் எல்லாம் தூக்கி போட்டுக்குது, உள்ள என்ன ஏறித்து ஏறது கூட தெரியாது, அப்படியே கரங்கு அடித்தா மாதிரி அப்படியே வருது வீட்டுக்கு. அதுலேருந்து ஒன்று ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது அடுத்த நாளை வீட்டில் டாய் ஓயின்னு மிரட்டின்ட்டு, கரெக்டா? இப்படி எல்லா சைட்லேயும் வந்து என்ன, சமஷ்டி பிரபஞ்சம் சுயறிவு இல்லாதது, அது ஜடத்தை தான் போதிக்கும். நீ தான் உஷாரா இருக்கணும். எந்த ஒரு உணர்ச்சிக்கும் நீங்க பேசாம கட் பண்ணி பாருங்க, உள்ள மத்த நீங்க பேசுபவர் மத்தனும் இருக்கக்கூடாது, அது மாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நீங்க பட்ட அனுபவம் கூட வரட்டும், ஆனா நீங்க மத்தனும் ஜோடி சேரக்கூடாது. இதுல பண்ணி பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ணலாமா, பண்ணுங்க.